எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய மாமரு கருணையினால, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்மை இணைத்துக் கொண்டு ஒரு சிறந்த முஸ்லீமாக வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லா ஈமான் கொண்ட மக்களை அழைத்து சொல்லக்கூடிய ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வல் தன்னுர் நஃப்ஸு மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளைக்காக தான் உட்படுத்தி வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்வற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ரெண்டே ரெண்டு விஷயத்தான் சொல்றான், நாம் ஈமான் கொண்டது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான், அதனால் நம்ம ஈமான் கொண்டவர் என்று அழைக்கின்றான். இது பெரிய பாக்கியம். அல்லாஹ் நம்மளை பார்த்து ஈமான் கொண்டவனை அழைத்து விட்டான், அப்ப நமக்கு என்னதுக்கு உரிமையே தக்க வைக்கப்படுகிறது. அடுத்து சொல்றான், நீங்க ஈமான் கொண்டுட்டீங்க, மறுமைக்காக என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க அதை நீங்க கணக்கு பார்த்துக் கொள்ள வேண்டாமா? நீங்க பார்த்துக்கிடுங்க, இன்னும் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் அஞ்சு கொள்ளணும்? அடுத்து சொல்றான், நீங்க செய்யவற்றையெல்லாம் துல்லியமா அல்லாஹ் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான், சும்மா மேல விட்டமா செய்யாதீங்க. ஒரு குறிப்பிட்ட முறையில தவியினுடைய வேடமின்றி அணிஞ்சு நடக்காதீங்க. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டீங்க, அல்லாஹ் இணைவிக்கல சரி, ஆனா மறுமைக்காக என்ன சேர்த்து வைத்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் நீங்கள் செய்வற்றை துல்லியமாக கண்காணிக்கிறவனாக அறிந்தவனா இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் ஈமான் கொண்ட மக்களுக்கு ஒரு நற்செய்தியும் நல்ல எச்சரிக்கையும் கொடுக்கின்றான். அப்ப நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் கண்காணிச்சுக்கிட்டு என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். பின் நாம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சொன்னா, நம்மில் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தௌஹீத்வாதி, இவர் நல்ல மனிதர் என்று ஒத்துக்கொள்ள நம்ம திருப்தி அடைஞ்சிடும். நம்மளோட சிந்தனைகளை எப்படி எட்டாது, அல்லாஹ் நம்ம ஏற்றுக்கொள்வானா? நம்மளோட செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நற்கூலி வழங்குவானா? அதற்கு நாம் தகுதியான முறையிலே நம்ம செயல்பாடு அமைந்திருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கிறதே இல்லை. அதுதான் அல்லாஹ் சொல்லுதான், உங்க ஈமான் கொண்டுட்டீங்க சரி, உங்க காரியங்கள் எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆனா என்ன செய்ய நீங்க, உங்களுக்கு நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போலாதீங்க, ஒருத்தருக்கு ஒரு முகசதியை பாக்காதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யுங்க, மாறி மாறி சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம், ஒருவரை ஒருவரை ஏச வேண்டாம், ஒருவரை ஒருவர் தூற்ற வேண்டாம். ஆனா அல்லாவிடம் செல்லும் பொழுது அல்லாவிடத்தில் நாம் கேட்பதற்கு பசிலாக முன்வைப்பதற்காக நாம் எதை சேர்த்து வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். அப்ப இந்த சூழ்நிலையில மட்டும் நம்ம உறுதியா இருக்கணும். சில பேர் இருப்பாங்க என்ன பண்ணா, அவங்களோட பயணம் செய்யும்போது தெரியும், எல்லாரும் ஒரு முடிச்சுதான் சரி, அவருக்கு உடன்பாடு இல்லைன்னா ஒத்துக்க மாட்டார். அவருடைய சுகம் அவருடைய லாபம் மட்டும்தான் அவருக்கு பரிதாக இருக்கும், அல்லது உறுதியா இருப்பாரு. அதற்காக அந்த பயணக்குழுவில் இருந்து பிரியவும் தயாரா இருப்பாரு. அப்பேற்பட்ட குடும்பம் சில பேருக்கு இருக்கும். அது எதற்காக? இந்த உலக ஆதாயத்திற்காக வேண்டி அவர் எடுக்கக்கூடிய திட்டம். ஆனா முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும்? மக்களோடு மக்களாக வாழ வேண்டும். ஆனா அல்லாஹ்வுடைய விஷயம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ் திருப்திக்காண்டி எல்லாத்தையும் இழப்பதற்கு தயாராயிரும். எனக்கு அல்லாஹ் தான் பெரியது, நான் அல்லாஹ் அக்பர் என்று சொல்றேன், அவன் தான் அக்பர், அவன் தான் பெரியவன், அவன் தான் மகாக்கிருபையாளன், அவனை கண்ணியப்படுத்தணும், அவனை தான் துதி செய்யணும், அதான் எனக்கு திருப்தி என்ற சூழ்நிலை நம்ம வந்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பொறுப்பேற்றுக் கொள்வான். இவ்வளவுதான். எப்ப அல்லாஹ்வுக்காக மட்டும் ஒரு காரியம் செய்யறோமோ நமக்கு பொறுப்பாளர் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஹஸ்பின் அல்லாஹ் நியமல் வக்கீல். யாருக்கு அல்லாஹ் போதுமானவனா இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே பொறுப்பாளனாக இருக்கின்றான். இதுதான் இஸ்லாம் நமக்கு திரும்ப திரும்ப மடக்கி மடக்கி சொல்லக்கூடிய அக்கீதா, அடிப்படை கொள்கை இதுதான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் விதம் இதுதான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி நடக்க வேண்டும், இதை விட தெளிவாக எவ்வாறு நமக்கு யாராலும் பாடம் நடத்த முடியும்? நமக்கு அல்லாஹும் அல்லாஹ்வோட தூதர் சேர்ந்து பாடம் நடத்துறாங்க. இந்த பெருமை, இந்த பாக்கியம் உலகத்துல யாருக்கு கிடைக்கும்? யாருக்குமே கிடைக்காது. பாருங்க, ஒரு சின்ன பாடத்திட்டம் சமச்சீர் கல்வி என்று சொல்லி புட்பால் மாணி என்று இரண்டு கட்சிகளுக்கு இடையில அது பந்தாடப்படுகிறது. அது மக்களுக்காண்டி போடக்கூடிய சண்டையெல்லாம் இல்ல, அது மக்கள் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டமும் அல்ல. இருவரில் யார் பெரியவர்கள் என்று மாறி மாறி காரி உமிழும் ஒரு காலகட்டத்தில் மோசமான சூழ்நிலையில மக்கள் என்ன செய்யறாங்க?
பள்ளிக்கு போய் பாடம் படிக்க முடியாத சூழல் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சுயநலம் மிக்க ஒரு கேவலமான சூழ்நிலை உள்ள பாடத்திட்டம் நமக்கு இல்ல. நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற சிலபஸ் நம்ம கையில இருக்கு. அல்லாஹ்வுடைய இந்த திருக்குறள் தான் நமக்கு என்னது பாடத்திட்டம். இதுக்கு கைடன்ஸ் தான் ஹதீஸ். நீ தமிழ்க்கெல்லாம் சொல்லுவாங்க போனார் தமிழ் உரை படிக்கம இங்கிலீஷ் கைடன்ஸ். அது மாதிரி திருக்குறானுக்கு இது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய பாடத்திட்டம். இதற்கு தரப்பட்ட கைடன்ஸ், அதற்கு தரப்பட்ட ப்ரொஃபசர், ஒரு பேராசிரியர் அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் கற்பித்தார்கள், கற்பித்தபடி நடந்தார்கள், நடத்தி காட்டினார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். அப்பேற்பட்ட தலைவரை, நல்லாசிரியரை பெற்ற இந்த சமுதாயம் இன்று எப்படி இருக்கிறது? பாடம் படிச்சக்கூடிய கொஞ்சமா தாக்கணம் மட்டும் இருக்கா இல்ல? ஒவ்வொரு சும்மாக்களிலும், ஒவ்வொரு பெருநாட்களிலும் எங்கெல்லாம் இஸ்திமா வைக்கிறாங்க, கான்பரன்ஸ் வைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மாறி மாறி வேற வேற படத்துல சுவனத்தை நோக்கி, சொர்க்கத்தை நோக்கி, மர்மையை நோக்கி என்றெல்லாம் நபிவழி நடப்போம், திருக்குறள் அழைக்கிறது என்றெல்லாம் விதவிதமான முறையில நம்மளை அழைச்சி செய்தியில சொல்லத்தான் செய்யறாங்க. ஆனா நம்ம எப்படி போனோமோ அப்படியே திருப்பி வரோம், எந்தவித மாறுபாடும் இல்ல. நம்ம எப்படி செய்தோம், எப்படி எல்கேஜியில் சேர்ந்தோமோ அப்படிதான் செய்தோம். பிளஸ் டூ வந்த அப்புறம் அதே பாடம் தான் தெரியுது. இது எப்படி ஆரோக்கியமான சூழ்நிலை? குழந்தை வந்து ஸ்கூல்ல சேர்த்தவனு சொல்லுவாங்க, ஏபிசிடி சொன்னவங்க சாய்த போருக்கு சந்தோஷம் வந்துடும். என் ஒரு பிள்ளைய பத்தியா நீ வா இங்க வா, மாமா முன்னா சொல்லி காட்டும், ஏபிசிடி சொல்லி காட்டும் சொன்ன உடனே பத்தியா என் பிள்ளைய போங்க. எதுக்குதான் பிறந்தோம்? ஸ்கூலுக்கு போறோம், கொஞ்ச நாளைக்கு பிறந்தோம். டென்த்துக்கு வந்த அப்புறம் அந்த பிள்ளைய வா வா மாமா முன்னா சொல்லி காட்டு, அப்பமா ஏபிசிடி சொன்னா சரியா லூசு பைய குடும்பமா இருக்குமா? டென்த் வந்த போய் எல்கேஜி படிச்ச அதே பாடத்தை சொன்ன விஷயமா சரியான லூசா இருக்கா? என்னது இது? ஒரு விஷயமா நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்கு. எப்படி வந்தோமோ அப்படியே இருக்கும். எதை படிச்சோமோ அதை விட்டு மாறல, எதை தெரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கு மேல போகல. என்ன அர்த்தம்? நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, உன்ன ஈடுபாடு இல்ல. அதுதான் எல்லாம் சொல்லுதான், இம்மா கொண்டுட்டீங்க மருமைக்காவது என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? அழகான கேள்விங்க. எப்படி ஒரு நம்ம மேல அக்கறை உள்ள கேள்வி இது. அல்லாஹ் விட நம்ம அக்கறை செலுத்துவோம் யாரு? அல்லாஹ் விட அன்பு செலுத்துவோம் யாரா இருக்க முடியும்? அப்ப இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம். ஆனா என்ன செஞ்சது, நமக்கு ஒரு நோம்பையும் பெருநாளையும் சரியான முறையில் கொண்டாடுவதற்கு தவிதவாருக்கு மத்தியில பிளவுகள், கருத்து வேறுபாடுகள். என்ன எல்லாம் சரிதான், கணக்கு எல்லாம் சரிதான், அக்யூரட்டா இருக்கு, இருந்தாலும் இப்ப வேண்டாம. இதுதாங்க நமக்கு பிடிச்ச நோய். இப்போ அதாவது கணக்கு சரிதான் எதை வச்சு எடுத்தோம்? அல்லாஹ்வுடைய திரு வசனங்களை வச்சு எடுத்தோம். அதுக்கு மேல மேல பிள்ளை என்ன இருக்கு? ஏன்னா முன்சிபல் கோர்ட்டா, ஹைகோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் போறதுக்கு இது இல்லையே. எல்லா கோர்ட்டுகளுக்கும், எல்லா நீதித்துறைகளுக்கும், எல்லா நீதிகளுக்கும் அப்பாற்பட்ட நாளை மறுபடி நாளில வீட்டிருக்கக்கூடிய நீதி அரசன், அரசனுக்கெல்லாம் அரசன், அந்நாள் தீர்ப்பு வழங்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக தந்த பாடத்திட்டத்தில் உள்ள வசனம், அறிவியல் சம்பந்தப்பட்ட வசனம், கணக்கிட முடியும், கணக்கிட முடியும், காலங்களையும் வருடங்களையும் கணக்கிட முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதுக்கு அப்புறமும் இப்போ வேண்டாம் என்று சொன்னா அப்ப நம்ம எதை நம்ம பிற்படுத்த நினைக்கின்றோம், யாருக்கு அஞ்சுறோம்? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? எதுவுமே நமக்கு தெளிவுபடல, எல்லாம் சரிதான், ஆனா இப்ப நடைமுறைப்படுத்த சாத்தியப்படாது. ஏன் நான் பக்கத்து ஜமாத்தெல்லாம் வந்துகிட்டோமே, அது முக்கியம் இல்ல. நம்ம கூட்டமா தான் இருக்கிறோம், ஒரு புலியோ வந்துருச்சு இல்ல ஒரு பாம்பு வந்துருச்சு, எல்லாரும் எஞ்சி போற எஞ்சி போல இருப்போமா? ஒரு பாம்பு தான், அது அதிகபட்ச கூட்டத்தில் கொத்துனா ஒருத்தர் ரெண்டு பேரும் கொத்தும், அந்த விஷயம் இருக்காது, தெளிவா தெரியும். இங்க இருக்கக்கூடிய 500 பேரும் ஓடுவோம், 500 பேர் ஓடுவோம். ஏன் அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் நான் இருக்க கூடாது, நான் கொத்துப்பட்டு மரணித்து ஓட கூடாது. நான் ஓடுவேன், நான் ஓடுப்போ, என் தாப்பரை கூட்டிட்டு ஓட மாட்டேன், என் தமையனை கூட்டிட்டு ஓட மாட்டேன், என் மனைவியை பார்க்க மாட்டேன், என் மகனை பார்க்க மாட்டேன், என் மக்கள் செல்வங்க பார்க்க மாட்டேன், என் சுற்றல் சூழலை பார்க்க மாட்டேன், என்னை நான் பார்ப்பேன், என் இடுப்பில் இருக்கும் வேஸ்டி அவிழ்ந்து விழுந்தாலும் என் உயிரை காக்க ஓடுவேன், ஓடுவேன், ஓடுவேன் ஓடுகின்றோமே. நாளைக்கு மறுமையில சொல்லி காட்டுறாங்களா இல்லையா? அந்த நாளில நீங்க அஞ்சு கொள்ளுங்கள். ஏன் எந்த வித பொண்ணும், எந்த வித பொருளும், எந்த வித உறவும் பலனிக்காத நாள். அந்த நாளில் நீங்கள் செய்த அமல்கள் மட்டுமே அவங்களை முன்னிறுத்தும். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய அருளும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் யாரும் சோனம் செல்ல முடியாது, நீங்கள் அமல்களை மட்டும் நம்பி விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார்களே. அந்த நாளை ஈமான் கொண்டிருக்கோம் தானே நம்ம? ஈமான் கொண்டதுல அதுவும் ஒரு அம்சம் தானே? அப்ப கண்ணு முன்னால ஒரு செய்வோம் தான் ஓடுவோம். ரோட்ல போலீஸ் எல்லாரும் ஓடுவோம், தடையை சொல்லட்டுவான், அவ்வளவு பேரும் ஓடுவாங்களே. ஆனா மறுமையினுடைய காட்சிகள் விவரிக்கப்பட்டிருக்கு, மறுமை இப்படித்தான் நடக்கும் என்று அல்லாஹ் தூதர் காட்சிகளை படம் பிடித்து வந்திருக்கிறார்கள். அதை ஈமான் கொண்டிருக்கும், ஆனா நடைமுறைப்படுத்தலன்னா
உண்மையிலேயே நாம் ஈமான் அதை கொண்டிருக்கின்றோமா என்ற சந்தேகம் எழுகிறது. அதான அர்த்தம், இவர் என் தகப்பனாரு, இதை எல்லாருக்கும் அறிமுகம் செய்த அவர் முதியவர் ஆயிட்டாரு, வயதிகத்தை தள்ளாடுதாரு, அவருக்கு செய்ய வேண்டிய சேவையை நான் செய்யல, அவருக்கு உணவு அளிக்கல, அவருக்கு தண்ணீர் புகட்டல, அவருக்கு தெரிஞ்சுல, அவர் குளிக்க வச்சு சுத்தப்படுத்தல, யாருமே இல்ல, அனாதை கிடக்காரு, ஆனா நான் சொல்றேன் என் தந்தை. உலகம் ஏத்துக்குமா? என்ன பைத்தியார பையவன் பெத்த தாப்பினோடு போட்டானே. இதே போல நம்மளுடைய கொள்கைகள் வந்து யாரும் கவனிக்க ஆள் இல்லாத அனாதையாக நம்மளுடைய கொள்கைகள் எல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. ஒத்துக்கிட்டோம், கேத்துக்கிட்டோம், சொந்தம் கொண்டாடுவோம், ஆனா அந்த பணிமுறைகளையும் அந்த சேவைகளையும் அந்த கடமைகளையும் செய்வதற்கு நம்ம யாரும் தயாரா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு அஞ்சனுமா இல்லையா? சிந்திச்ச களம் போட்டிருக்கோம். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைச்சிருக்கான், ஒரு காலத்தை அவனை தந்துட்டான். ஒரு வசனம் சொல்லி போட பாருங்க, மக்கள் மட்டும் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அப்பப்பமே தண்டி போடுறாங்க, உலகத்துல யாருமே மிஞ்ச மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் செஞ்சுட்டான், ஒரு கியாமத் என்ற ஒரு நாளையும் ஒரு நிகழ்ச்சியையும் விசாரணையும் உறுதி செஞ்சு முடிவு செஞ்சுட்டான். அவன் செய்யலன்னு சொன்னா இதற்கு முந்தி சமுதாயம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்த நபிமார்களோட சமுதாயம் எப்படி அப்பப்போ அழிக்கப்பட்டதோ அதே போல் நாம எல்லாம் அழிக்கப்பட்டிருப்போம். நாம் இந்த பூமியில துடைத்திருந்துக்கப்பட்டிருப்போம். நீங்க நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா நாம இருக்கக்கூடிய நேர்மையினாலும் நாம செய்யக்கூடிய தர்மத்தினாலும் நாம இருக்கக்கூடிய ஒரு திறமையினாலும் எல்லாம் இல்ல, அல்லாஹ் காலத்தை நிர்ணயித்ததினால் இந்த பூமியில் நடமாடி கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு நம்மளுடைய நிலைமை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த பூமியில சிறு குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களும் கால்நடைகளும் இல்லாவிட்டால் இந்த பூமியில மழையே இறங்காது. அல்லாஹ் இறக்க மாட்டான். மழையை இறக்குது யாருக்கா வேண்டி? இந்த பேச தெரியாத வாயில்லா ஜீவன்கள், தாயை மட்டுமே இருக்கு. யாரும் அள்ளி எடுக்காவிட்டால் தரையில கிடக்கக்கூடிய குழந்தை, வயதானதுக்கு அப்புறம் யாருமே துடைத்து சுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னா அப்படியே கிளையில் இருக்கக்கூடிய முதியவர்கள், இவர்களுக்காக வேண்டி, இவர்கள் மீது அல்லாஹ் காட்டும் கரைக்காக வேண்டிதான் பூமியில மழையை அல்லாஹ் ரப்பு புழிவிக்கா. இன்னும் குழந்தை நினைச்சுக்கிறாதீங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் மோசமான ஒரு கேட்டகரியில இருக்கோம். எனவே அந்த மாதிரி சூழலில் நம்மை நாம் காட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய சட்டம் இந்த பூமியில் நிலைநாட்டும் வரை, நம்மால் இயன்ற வரை, நம் உயிர் உள்ள வரையும், நம் உயிரை உள்ள கடைசி நேரம் வரையிலும், அது சக்கராத்துக்கு முன்னால் வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வந்து மட்டுமே வாழுவோம். நம்ம சொல்லுவதில் பேசுறதுல ஏகமா சொல்வது மட்டுமில்லாம என்னால் இயன்றத எதுவெல்லாம் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும், உங்களால் இயன்றது எதுவெல்லாம் என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நம்மால் எதுவெல்லாம் இயலும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக தெரியும். எனவே அதை அஞ்சிக்கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே, அல்லாஹ் திருமுகத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டவனாக எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல ஒன்று செயல் ஒன்றா இருக்கக்கூடிய இரட்டை வேடம் செய்யக்கூடிய மக்களை உள்ளவராம ஆக்காமல், சூழ்ச்சிகளுக்கு நம்மை பலியாக்காமல், அல்லாஹ்வும் அல்லாஹ் தூதர் காட்டித்த மார்க்கத்தில் முழுமையாக மனநிறைவோடு இருந்து பணியாற்றி அதே நிலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த அழைப்புக்காக காத்திருக்கும் மக்களாக வாழ செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய இரண்டாவது நிறைவு செய்கின்றேன். கோவயத்தூர்ல இருந்து அங்க பல பள்ளிகள் இருக்கு, தௌஹீத் பள்ளி, அதுல ஏழு எட்டு பள்ளி இருக்குமோ, சமீபத்தில் ரெண்டு கட்டிருக்காங்க, பத்து பள்ளிக்கு மேல வந்துருச்சு. அதுல ஒரு பள்ளி குறிச்சி பிரிவு என்று சொல்லக்கூடிய உள்ள ஒரு பள்ளி இருக்கு. அங்க ஏற்கனவே பள்ளி இருக்கு, நம்ம பள்ளி தௌஹீத் பள்ளி இருக்கு, நம்ம ஜமா தெரிஞ்ச பள்ளி தான். அது சின்ன இடமா இருக்கிறதுனால பக்கத்துல இடத்தையும் வாங்கி விசிறில போடுறாங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து மக்களை விசிற செலவுக்காக நினைச்சிருக்காங்க, வந்திருக்காங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதில் எந்தவித குறையும் வைக்காத மக்கள் கோவை மக்கள். அந்த மக்கள் செய்யிருக்காங்க, நம்மளை நோக்கி நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால எந்தவித குறையும் வைக்காமல் இப்போ கையில் நீங்க பணம் கொண்டவங்களா அவங்க இருப்பாங்க, அசர் வரைக்கும் இருப்பாங்க, கேட்டுக்குங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வாக்கு கொடுங்க, எவ்வளவு நமக்கு செய்ய முடியுமா செய்யுங்க. ரமலான் வரக்கூடிய இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கு பாக்கி, அது ஏரோக்கியலா இருக்கும். தாராள மனப்பான்மையாக ரமலான்ல எப்படி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் செய்வாங்க, பெரும் காற்றை போல வேகமாக தர்மம் செய்வார்களோ அதனுடைய முன்மாதிரியாக நம்ம இருந்து செய்வோம். அது பின்பற்றுவதாக இப்பவுமே அதனுடைய செயல்களை நிர்வகிக்க வண்ணமாக அந்த மக்களை செய்யுங்க, அள்ளி அள்ளி வழங்குங்க, வழங்கி எல்லாம் அல்லாஹ்வுக்கு நாம் செய்யணும். புகழ்ச்சி பாருடைய புகழை நிலைநிறுத்தி அல்லாஹ் ரப்பல் நம்முடைய நாமத்தை முழுமையமாக இந்த பூமியில கூறி அல்லாஹ்வுடைய ஆட்சி இந்த பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக உழைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி, அதற்கு போன்ற காரியங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட பள்ளிகள் விசாலமாக அமைய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து அதற்காக நம்ம நன்கொடைகளை தாராளமாக அணுகணும் என்று கேட்டுக்கொண்டோனாக நிறைவு செய்கின்றேன்.
பாகிர்தோவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.